வேட்பாளர் மற்றும் கட்சியின் சின்னம் வாக்காளர் மனதில் இடம்பெற வேண்டுமா உங்கள் கட்சி விளம்பரத்தை வேட்பாளர் அறிமுகத்தை எளிதாக்குகிறோம் உங்கள் கட்சியின் சின்னத்தை வாக்காளர் வீட்டில் ஒரு அங்கமாக மாற்றும் வகையில் மொபைல் சார்ஜர் ஸ்டாண்டில் பிரிண்ட் செய்து தருகிறோம் தொடர்பிற்கு நைன் எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் எயிட்

அதனுடைய தாய் கழகமான ஆர் எஸ் எஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தடை செய்யும் எச்சரிக்கை மணிதான் அது தான் வந்து ஸ்டாலினை எதிர்த்து சீமானும் ஸ்டாலினை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் நீங்களும் ஒரு சமத்துல அவங்க பிஜேபி இருக்காங்க நாம் கட்சி சீமானும் எதிர்க்கிறார் எப்படி பாக்குறது வரலாறுகளை களவாண்டுவது தான் ஆர்எஸ்எஸின் வேலை அந்த வேலை திட்டத்தை களவாண்டு பிஜேபிட்ட கொடுக்கும் அந்த பிஜேபி அந்த வேலையை செய்யும் திருக்குறளை பேசும்போதெல்லாம் நாங்கள் சொன்ன என்னமோ இவங்க செய்ய போகிறாங்கிடான்னு திருவள்ளுவரை கலவாண்டாய் இப்போ அடுத்த ஔவையாரை பேசியிருக்காரு பா பாண்டிச்சேரியில் இந்த காணொலி இப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓவையாருக்கு காவி ட்ரெஸ் போடுறானா இல்லையான்னு பாருங்கள் உங்க அப்பா பாரதி ராஜா திரு சீமான் அப்பா பாரதி ராஜா சொல்றாரு சாதனை தமிழச்சி வீர தமிழச்சின்றாரு எங்க அப்பா வந்து நாம் தமிழர் இல்ல இல்லை கட்சிக்காக அவர் வந்து பரப்புரை செய்ய போகிறதும் இல்லை நாம் கட்சிக்காக வந்து அவர் வந்து வேலை நாம் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு அவரு திமுகவை தொடர் தான் போவோம் அண்ணா திமுகவும் தொடர் சொல்லிட்டு தான் போவோம் அதில் மாற்றம் இல்லை திமுகவில் அதிமுகவையும் சமத்திரத்தில் பார்க்குறோம் எதிரி தான் அப்படின்னா சசிகலாவை பாக்குறத சந்தேகப்படுறாரு தமிழன் பிரச்சனை ஆனால் வந்து அசிங்கமாக பேச வேண்டிய தேவையில்லை அப்படி அசிங்கமாக டீம் திமுக சீட்டு கொடுப்பானான்னு கூட எனக்கு தெரியல சசிகலாவை போய் பாக்குறாரு திரு சீமான் ஒரு மணி நேரம் பேசிட்டு வராரு அவரோடு பேசிட்டு வந்த உங்களுடைய எல்லாம் உங்களுடைய ரொம்ப நெருக்கமானவங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க வெளியே வந்து ஆனா திரு சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்காம சசிகலாவை பார்த்துட்டு அமைதியா போறாரு ஏன் ஒரு எதற்காக வந்து நாகரிகத்தின் அடிப்படையில் வந்து பார்க்க வந்தன்றது கூட அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஏன் தவிர்க்கிறார் அவர் சசிகலாவை தான் பார்க்க வந்தாரு செய்தியாளர்களை பார்க்க வரல செய்தியாளர்களை பார்க்க வரும்போது செய்தியாளர்கள் கேள்வி வைப்பீங்க பேசுங்க சசிகலாவை மட்டும் இல்ல சந்திரபாபு நாயுடுவ கூட பார்ப்போம் நாளைக்கு இந்திய மோடியும் சந்திரபாபு நாயுடுவை கூட பார்ப்போம் இன்னொன்னு சொல்றீங்க எங்களுடைய அண்ணனோட பாஸ்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்க சார்ஜ் புஸ கூட போய் பார்த்துட்டு வருவோம் எங்களுக்கு என்ன இருக்கு சவுதி மன்னரை கூட போய் நான் என்ன கேட்கிறேன் சசிகலாவை தானே பாக்க வந்தாரு பத்திரிகையாளரை பாக்க வந்தாரா செய்தியாளர்களை பார்க்க வந்தாரா சொல்லுங்க செய்தியாளர் சந்திப்புக்கு வந்துட்டு சீமான் தவிர்த்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுங்க சசிகலாவை சந்திக்கிறதுக்கா உடல் நலம் விசாரிப்பதற்காக யாரை சந்திக்கிறார் எந்த அரசியல் பிரபலத்தை சந்திக்கிறார் எந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் எந்த போராட்டத்தில் பேசுகிறார் அங்கெல்லாம் ஊடகம் திரு சீமான் பின்னாடிதான் வந்திருக்குது அவர் பேசுவதை அவர் பேசிட்டு போனதை நாங்க பதிவிட்டு போட்டிருக்கோம் அன்றைக்கும் பேசி இருக்கணும் இல்ல அதாவது வந்து சீமான் சசிகலாவை பாத்துட்டு பேசாம போனதுல ஒரு சந்தேகம் இருக்குன்றாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க கொரோனா தொற்றுல நாளைக்கு ஸ்டாலின் கொரோனா தொற்றுல இருந்தா கூட போய் சந்திச்சுட்டு தான் வருவார் அண்ணன் அதுல எதுவும் மாற்றம் இல்ல நாளைக்கு காங்கிரஸ் கட்சியில யாராவது ஒருத்தர் அவருக்கு பிடிச்சமான ஒருத்தர் திருச்சி வேலுசாமி கூட தான் எங்கள் இதுக்கு வந்தார் மனிதா எங்களுக்கு தனி மனித வெறுப்பு என்பது வேறு தனி மனித வெறுப்பு என்பது வேறு தனி தனி தத்துவம் என்பது வேறு தத்துவத்திலும் கொள்கையிலும் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் இப்போ ஊடகங்கள்லாம் பேசுகிறீங்க பேசுறீங்க சசிகலாவோடு பேசிவிட்டு வந்துட்டார் இந்த ஆனந்த விகடன் அந்தந்த நக்கிரன் இவங்க எல்லாம் எழுதுறாங்க நிறைய காட்சியிலையும் போடுறாங்க சீமான் வந்து ஒரு பிளான் பயங்கரமான பிளான் இந்த ஒன் இந்தியாவோ ஏதோ ஒன்று பார்த்தேன் அவங்க கூட எழுதுறாங்க சீமான் வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்துருச்சு இவங்களோட கூட்டணி அவங்களோட கூட்டணி அவங்க இது பண்றாங்க இல்ல ஏன் எழுதுறாங்க ஒரு மணி நேரம் பேசிருக்காரு ஏங்க பேசவே கூடாத நாட்டுல யாரு யாரும் சந்திச்சு பேசக்கூடாது நான் என்ன கேக்குறேன் என்ன ஒரு அரசியல் தலைவர் நான் என்ன கேக்குறேன் ஓட்ட அரசியல் வேட்பாளர்களை போட்டு நிக்கிறாரு அந்த அம்மா தீவிர அரசியல் ஈடுபடுவாங்கன்னு சொல்றாங்க அதுல அரசியலே பேசாமல் கூட இருக்கட்டும் என்ன பேசிருக்கீங்கன்னு ஒரு தகவலை சொல்லாமல செய்தியாளர் திரும்ப சந்திப்பாரு அப்ப கேள்வி வைங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவாரு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் கிள்களே சசிகலாவை சந்தித்தது தனிப்பட்ட முறையில் தான் ஏற்கனவே அண்ணன் செய்தியாளரை சந்திக்கும் போதே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க சசிகலா வந்து விடுதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வச்சாங்க அது இப்போ சமூக வலைதளங்களில் நான் தம்பி தம்பியெல்லாம் போடுறாங்க அப்போது வந்து அண்ணன் சொன்ன கருத்து என்னென்னா அவர்கள் போதுமான அளவுக்கு தண்டனை பெற்று விட்டார்கள் அவர்கள் விடுதலை ஆகி வரணுன்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ வந்து அவங்க வெளியில் வந்தாங்கன்னா நீங்கள் சந்திப்பீங்களா அப்படின்னாரு அரசியலாக சந்திக்க மாட்டேன் மரியாதை நிமித்தமாக ம அவர்கள் உடல்நலம் விசாரிப்பதற்காக சந்திப்பேன்னு சொன்னார் அதன் அடிப்படையில் போய் சந்தித்தார் ஏற்கனவே வந்து சந்திக்கணும்னு அவங்க வெளியில் வந்த உடனே சொல்லி அண்ணன் முடிவு எடுத்திருந்தது தான் அவங்க இந்த கொரோனா தொற்றுனால யாரையும் சந்திக்காமல் இருந்தாங்க அப்போது தனியாக போய் சந்தித்தா இப்போ இப்போ பேசினீங்கல்ல இது மாதிரி வந்து பல காது பல மூக்கு வச்சு ஊடகங்கள் இல்லை இப்போ பொதுவா வந்து நாலு செவத்துக்குள்ள பேசுறது எப்போதுமே விவாதம் நீங்களும் ஆகுனாலயும் பேசுவோம்ல நீங்க பத்திரிக்கையாளர்களை சந்திக்க தான் சிங்கிளாவதான சந்திக்க வந்தாருன்னு கேள்வி இல்ல சொல்றேன் நானு அதாவது என்னன்னா தனியா சந்திச்சுட்டு வந்தார் தனியா அன்னை மட்டும் போய் ஒரு நாள் சந்திச்சார்ன்னா என்ன ஆகும்னா அது இன்னும் பெரும் விவாதம் ஆகுன்றதுனாலதான் அன்னைக்கு வந்து பாரதி ராஜா அப்பா உங்க அமீரு எல்லாருமே போய் உடல்நல விசாரிச்சுட்டு தான் வந்தாங்க யார் சரத்குமார் கூட தான் போய் பேசிட்டு வந்தாரு சரி சரத்குமார் அண்ணா திமுக கூட்டணியில இருக்காரு அவரும் போய் தான் வந்தாரு அவங்க எல்லாம் பேசுனாங்க சார் இல்ல இல்ல அதை தான் சொல்றேன் நானு அவங்க பேசின கருத்து தான் திரு சினிமானுடைய கருத்தை எடுத்துக்க முடியுமா அப்படி தான் பாக்குறாங்க பேர் நான் சொல்றேன் திரு பாதிராஜா தமிழச்சி சாதனை தமிழச்சு என்று நான் சொல்றேன்ல நான் உங்களுக்கு நான் சொல்றேன்ல அண்ணன் போய் சந்திச்சுட்டு வந்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு உடல் நலம் விசாரிப்பதற்கான சந்திப்பாதான் நான் சொல்றேன்ல அண்ணன் அண்ணனுடைய குரலா நான் சொல்றேன் அண்ணனுடைய தம்பியா நான் சொல்றேன் சந்திச்சிட்டு வந்ததுல ஒன்னும் கிடையாது அவங்க போய் உடல் நலையை விசாரிச்சுட்டு தான் வந்தாங்க அதுல எது மாற்றம் ஒண்ணு இல்லன்னு ஊர் நம்புமா நீங்க சொன்னா அவரே இல்ல நம்புது நம்பாம போகுது அதுவா எங்க வேலை நம்ம ஊரை நம்ம ஊருக்காக எல்லாம் அரசியல் இருந்தோம்னா என்ன செய்யும் ஊர்ல ஏற்கனவே ஒரே விஷயம் ஒரே தோற்கடிக்கணும் திமுகவை கருவறுக்கணும்னு சீமான் தம்பிகளும் சீமானும் முடிவு எடுத்திருக்கிறார் அதுக்கு அதிமுகவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திமுகவை மட்டும் தான் குறிவைக்கிறார் அவர் அதிமுகவோடு ரொம்ப நெருக்கமாகவே இருக்கார் அவர் அதனுடைய ஒரு ஒரு பாகம் தான் ஒரு ஒரு பாட்டு தான் இது வந்து சசிகலாவை ஒரு மணி நேரம் சந்தித்தது அப்படின்ற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அண்ணாதிமுகவே இன்னைக்கு ரெண்டா பழந்திருக்கு தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு எத்தனையா பழக்க போகுதுன்னு தெரியல ஆர்எஸ்எஸ் கரை விடுவானேன் அந்த அண்ணாதிமுகான்ற கட்சியை கைப்பற்றணுன்றதுதான் ஆர்எஸ்எஸோட திட்டம் பாமகவை ஏற்கனவே முடிச்சுட்டான் தேமுதிகாவை முடிச்சுட்டான் இன்றைக்கி தேமுதிகாவை யாராவது கூட்டணியில் சேர்த்துவது சேர்த்துக்கொள்வதற்கு தயாராக இருக்காங்களா கிடையாது காரணம் என்னென்னா ஆர்எஸ்எஸோடு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சதுனால தான் மதிமுகவோட நிலைமை என்னன்னு இன்றைக்கி பாருங்கள் ஒரு சீட்டு கொடுத்தா கூட இன்றைக்கி திமுகவோடு போய் நிற்க வேண்டிய தேவை இருக்குது காரணம் என்ன பாஜகவோடு கூட்டணி வைத்தது தான் தேமுதிகாவோட நிலைமை என்ன பாமகவோட நிலைமை என்ன இன்றைக்கி என்ன அவங்க வேறு வழியே இல்லாமல் வன்னியர்களின் இடஒதுக்கீட்டை பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன் இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க மத்திய அமைச்சரவையில் பங்கு போதெல்லாம் ஏன் போராட்டம் நடத்தலை ஏன் இந்த ஓபிஎஸ் இபிஎஸோடு தான் இத்தனை ஆண்டு காலம் இருந்தார் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் போராடி வந்து எதையாக ஒன்று பெற்றுக்கலாம்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது பஞ்சாயத்து பண்ணி வாங்கியிருக்கலாம்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாமா இல்லையா ஆர்எஸ்எஸ் எஸ் கூட்டணியில இருந்து பிஜேபி இருந்து நாங்கள் வெளியேறுவோன்னு மிரட்டலாமா இல்லையா மிரட்டுவதற்கு தகுதி இருக்கா இல்லையா வன்னியர்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா பாமகவுக்கு அதற்கான அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்த கட்சி தானே ஏன் மிரட்டல நீங்க பேசுறது அவர் பேசுவாரா சீமான் பேசுவாரா யார்கிட்ட பேசணும் பாமக இந்த கேள்விகள் பாமகவை முன்னிறுத்தி கேட்பாரா பாமக தான் நாங்க தான் சொல்றோம்ல நாங்க வந்து சீமான் பேசுறதே இல்லையா சார் ஐயோ நான் தான் சொல்றேன் கேளுங்களேன் நீங்க இவரதான் பேசணும் இவரதான் பேசக்கூடாதுன்றது நான் யாரை பேச வேணும் நான் என்ன அரசியல் பண்ணணும்னு வந்து யார் தீர்மானிக்கணும்னா நான் தான் நடத்திட்டு போய் திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணுது திமுக எதிர்க்கணும் திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணலாம் இல்ல நான் என்ன சொல்றேன் திமுகவை ஒழிக்கணும்ன்றதான் எங்களோட முதன்மை கொள்கையே அது எதுவும் மாற்றமே இல்ல திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக நாலு பேரும் தான் எங்களுடைய முதன்மையான எதிரிகள் அதுல முதல் இடத்துல இருக்கிறது யார் இருக்குன்னா திமுகவும் காங்கிரசும் பாஜகவும் முதல் எதிரி இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவை விட முதல் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக எங்களுக்கு பாஜக தான் இந்த நாட்டில் வந்து இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காகத்தானே அதனுடைய கழகமான ஆர்எஸ்எஸ்ஐ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தடை செய்யும் சொல்றதுக்கான எச்சரிக்கை மணி தான் அது நாங்கள் வந்தால் உறுதியாக தடை செய்வோம் ஆர்எஸ்எஸ் அதில் எதுவும் எந்த கருத்தும் எந்த சமரசமும் இல்லை அப்போ பாரதிய ஜனதா கட்சி தான் முதல் எதிரி எங்களுக்கு ரெண்டாவது எதிர் காங்கிரஸ் அடுத்து வந்து திமுக திமுகவை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு பங்காளியை தான் ஏன்னு சொன்னால் அவங்க எங்களை ஏமாற்றி ஏமாற்றி எங்கள்கிட்ட இருந்து பூராத்தையும் களவாண்ட்டு வச்சுருக்காங்க அப்போ அவன்கிட்ட இருந்து இன்னைக்கு அடிச்சு பிடுங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு இப்போ ஒரு கலவானி கிளவான்ட்டு ஓடுறான் என் பொருளை களவான்ட்டு ஓடிட்டான் அந்த களவாண்ட பொருளை மீட்டு வருவதற்காக நான் துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் போய் முதல்ல அந்த எவங்கிட்ட கையில இருக்கோ அதை புடிக்கிட்டு வரணும் இப்ப பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இங்க ஏதாவது ஓட் பேங்க் இருக்கா எங்க ஓட் பேங்கை விட கீழே பேங்க் நாங்க இப்போ யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான இடத்துல யார் இருக்கா திமுக தான் இருக்கு திமுக தான கூட்டணி வச்சு காங்கிரஸை சேர்த்துக்கிறது விடுதலை சிறுத்தைகள் சேர்த்துக்கிறது மதிமுகவை சேர்த்துக்கிறது எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டு யார் நிக்கிறா

பிஜேபியில் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி சீமானும் ஸ்ரீ ஸ்டாலினை எதிர்க்கிறார் எப்படி பாக்குறது அப்படி இல்லை அது உங்க பார்வை அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறது சொல்ல முடியாது நாங்க முதல் முதல்ல வந்து வேலை எடுத்து வீரத்தமிழர் முன்னணி நடத்தி திருப்பரங்குன்றத்துல முதல் முதல்ல தொடங்கும் போது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் அதை யாரும் பேசல நீங்க எடுத்த வேலை பிஜேபி எடுத்துட்டாங்க இல்ல எடுக்கதான் செய்வான் அவனுக்கு இங்க ராமரை வச்சு ஒன்னும் செய்ய முடியல போனி ஆகாது அதனால என்ன செய்யறான் அதனால வந்து முருகன் எடுக்கிறான் இன்னைக்கு ராம ரத யாத்திரையை நடத்தி வசூல் பண்றான்ல என்னைக்காவது ஒரு நாள் முருகன் ரத யாத்திரை நடத்தி வீரத்தமிழர் முன்னணியில எடுக்கிறீங்க

பிஜேபிட்ட கொடுக்கும் அந்த பிஜேபி அந்த வேலையை செய்யும் இப்போ மோடி வர்றப்பெல்லாம் திருக்குறளை பேசுகிறாரு அதுக்காக திருக்குறளை வாழ வைப்பதற்காக மோடி பேசுகிறாரு திருக்குறளை பேசும்போதெல்லாம் நாங்கள் சொன்ன என்னமோ இவங்க செய்ய போகிறாங்கடான்னு திருவள்ளுவரை கலவாண்டாங்க பார்த்தீங்களா இல்லையா இது போட்டாங்களா இல்லையா காவி இப்போ அடுத்த ஔவையாரை பேசியிருக்காரு பா பாண்டிச்சேரில் இந்த காணொளி இப்போ இருக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஔவையாருக்கு காவி ட்ரெஸ் போடுறானா இல்லையான்னு பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் ஔவையாரை இவருக்கு திருவள்ளுவருக்கு எப்படி குடுமி போட்டானோ அதே போல் ஔவையாரையும் பாஜக அதிமுக எதிர்ப்பு ரொம்ப தீர்க்கமா தான் இருக்குங்க ஏங்க நாங்க தான் சொல்றோம் திரும்ப திரும்ப சொல்றோம்ல சரி பாஜக மனித குலத்தின் எதிரின்னு சொல்றான் ஆர் எஸ் நாம் தமிழர் கட்சி தடை செய்யும் சொல்றான் இதுக்கு மேல எப்படி ஆர் எஸ் பிஜேபியும் எதிர்க்கிறது சரி அண்ணா திமுகவையும் திமுகவையும் காங்கிரசையும் பாஜகவையும் எதிர்த்து இந்த மண்ணில் வீழ்த்தி ஆட்சி அமைப்போம் சொல்றான் அப்ப எப்படி அண்ணா அதிமுகவை எப்படி எதிர்க்கணும்னு சொல்லுங்க இல்ல நீங்க இப்படி இப்படி எல்லாம் எதிர்க்கன்னு சொல்லுங்க நீங்க வேணா ஒரு வியூகம் வகுத்து கொடுங்க நம்ம அப்படிலாம் வேணா எதிர்த்து உங்கள் அப்பா பாரதி ராஜா திரு சீமான் அப்பா பாரதி ராஜா சொல்றாரு சாதனை தமிழச்சி ஈரதமிழட்சி என்றார் எங்கள் அப்பா வந்து நாம்தமிழர் கட்சியில் இல்லை சரி நாம்தமிழர் கட்சிக்காக அவர் வந்து பரப்புரை செய்யப்படுறதும் இல்லை நாம்தமிழர் கட்சிக்காக வந்து அவர் வந்து வேலை செய்ய மாம தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறார் அவர் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அது அவங்க கருத்துங்க நான் என்ன சொல்கிறேன் என் ஒரு உதாரணத்துக்கு எங்கள் எங்கள் அண்ணே திருமாவளவன் சொல்கிறோம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் திமுகவிடன்னு நிற்கிறார் என்னப்பா அவங்க அண்ணன் போய் திருமாவளவன் போய் திமுகவோட நிற்கிறான்னு சொல்ல முடியுமா சரி எங்கள் அண்ணன் ஆர் ஆசான்னு சொல்கிறோம் எங்கள் அண்ணன் வந்து திமுகவினுடைய துணைப் பொய்சலாளராக இருக்காரு அதுக்காக என்னப்பா அண்ணன் ராசான்னு சொல்லிட்டோம்னு சொல்லி சொல்ல முடியுமா நம்ம இப்போ இப்படி தான் நாங்கள் உறவாக வந்து யாரா பேசினாலுமே ராஜா அப்பாவை அப்பான்னு சொல்லுவோம் இப்போ என்னை அண்ணன் வந்து தம்பி என் தம்பி அன்பு தம்பி என்னுடைய ஆரோக்கிய லெவல்னு சொல்லுவார் அதற்காக வந்து நாங்க எல்லாரையுமே உறவு தான் பேசுறோம் சசிகலா பார்த்தா அம்மா வணக்கம்மான்னு சொல்ல தான் செய்வோம் திமுக காரவங்க ஏன் ஒரு நாள் கூட நீங்க வந்து எப்படி நீங்க வந்து திருமாவளவன் அண்ணேன்னு சொல்லலாம்ன்ற வார்த்தையை வச்சிருக்காங்களா எங்களை விமர்சிக்கிறாங்கல்ல திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்களும் விமர்சிக்கிறாங்களா இப்போ வந்து எங்கள் அண்ணன் அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டாரு அப்ப ஒருவேளை அவங்களுக்கு உங்களுக்கு இருக்குமோன்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் எடப்பாடியை சித்தப்பா என்று சொன்ன உடனே என்ன சொல்றீங்க சித்தப்பா சரியில்லாத ஆட்சி செய்கிறாரு அதுக்காக நாங்க அண்ணன் மயங்க வந்து நல்லா ஆட்சி கொடுப்போம்னு சொன்னாரு அப்போ அன்னை மையன்னு சொல்லக்கூட கூடாதா இந்த நாட்டில் உரிமை இல்லையா எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறோம் அதுக்காக எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்லி அதை யாரும் சொல்ல மாட்டேங்க அண்ணன் திருமாவளவன் ஏன் ஓயாம அவர் சொல்கிறார் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்க மாட்டீங்க அதே போல வந்து ஆராசாவை சொல்றதை யாரும் கேட்க மாட்டீங்க நாங்கள் எல்லோரையும் தான் பார்க்கறோம் உறவானா இதாக தான் பார்க்குறோம் நாங்கள் தான் சொல்கிறோம் திரும்பவும் சொல்றோம் திராவிடத்திற்கும் எங்களுக்கும் பங்காளி சண்டை அதை என்னைக்கு வேணாலும் தீர்த்துக்கிறோம் ஃபைனல் பண்ணிக்கிறோம்

அவனை நம்ம தம்பியாக தானே பார்க்கறான் இப்போ வரைக்கும் தமிழன் பிரசனா என்ன நம்ம தம்பி தானே என்ன தியோ அவனுக்கு அங்கே ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி எழும்பூர் தொகுதியை கேட்டுக்கிட்டே இருக்கான் போன இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அவன் தம்பி நம்மளை திட்டினதுனால அவன் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ வேட்பாளராக பார்சல் கிடச்சுன்னா சந்தோஷம் தானே நல்லா இருந்துட்டு போகிறான் ஆனால் என்ன ஒன்று என்னன்னா த தமிழன் பிரச்சனா பேசினதில் வந்து பேட் வேர்ட்ஸ் அதாவது கெட்ட வார்த்தையை பேசுவதை தவிர்த்துருக்கலாம்னு சீமான மீதையோ நாம் தமிழர் கட்சி மீதோ குற்றச்சாட்டு வைப்பதற்கு ஆயிரம் காரணங்களை உருவாக்கலாம் ஆனால் வந்து அசிங்கமாக பேச வேண்டிய தேவையில்லை அப்படி அசிங்கமாக தான் திமுகவில் சீட்டு கொடுப்பானான்னு கூட எனக்கு தெரியல அப்படி பேசுனான்னா அவன் என்ன ஆயிடுவானா தீப்பொறி ஆறுமுகம் போல் அவனுக்கு வந்து ஒரு மனநிலை வெற்றி கொண்டான் போல் வந்து அவனை வந்து வெறும் பேச்சாளர்களை மட்டுமே வைத்துக்கொள்ளும் திமுக எப்போவுமே திமுகவில் வந்து நீங்கள் நைஸாக நடித்து உதயநிதி அண்ணா வாழ்க ஸ்டாலின் அண்ணா வாழ்க துர்கா ஸ்டாலின் அம்மா வாழ்கன்னு சொன்னா உண்மையிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவான் அமைச்சரா கூட வாய்ப்பு நான் அவன் ஆதங்கத்துல பேசுறான் அவனுக்கு இதை வச்சாவது நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறையாவது கொடுத்துருவாங்களா அப்படின்னு பேசுறான் அது வந்து மக்கள்கிட்ட எடுபடாது அப்படின்றதான் சொல்றான் நாங்கெல்லாம் கொலை கொடூரமா கட்ட வாரத்தை பேசுவோம் நாங்கெல்லாம் சீமானண்ணு நாங்கெல்லாம் வந்து சிவகங்கை ராமநாதபுரம் மதுரையில இருந்து வந்தவங்க நாங்க இன்னைக்கு வந்து அந்த அதையெல்லாம் மாற்றி கொண்டு நாங்க இன்னைக்கு வந்து ஜனநாயக பாதைக்கு வர்றோம் அரசியல் பாதைக்கு வர்றோம் மக்கள் இந்த கருத்தை கேட்டுக்கொண்டு ஒரு மனநிலை மாறுவாங்க நீங்க அந்த மாதிரி எடுத்த ஆயுதத்துக்கு ஒரு வீச்சில தான் அவரும் ஒரு ஆயுதத்தை எடுத்து பேசிட்டாரு அப்படிதான் கடந்து போறீங்க இல்லை தம்பி அவன் இதை இதை வச்சாவது ஏதாவது செஞ்சிடலாமான்னு நினைச்சு பேசிட்டான் சரி விடுங்க அவன் அவன் நம்மள சொல்லி வளர்ந்தா வளர்ந்துட்டு போறான் அவ்வளோ